ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி டின்னருக்கு நம்ம ஸ்டேக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 ஸ்டேக் பீசஸ் எடுத்திருக்கேன். இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். மேரினேட் பண்ணுறது நிறைய திங்ஸ் கிடையாது, ஜஸ்ட்டு 2 இன்க்ரீடியன்ஸ் தான். சால்ட் அண்ட் பெப்பர். இது அளவெல்லாம் இல்லை, அப்படியே கையில் எடுத்து தூவி விட்டுக்கோங்க. போத் சைட்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. இதை அப்படியே 2 ஹவர்ஸ்க்கு ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கலாம். ஸ்டேக் ரெஃப்ரிஜரேட் பண்ணி 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. எடுத்து வெளியே வச்சாச்சு. இது 20 to 30 minutes வெளியே வச்சு அது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை குக் பண்ணலாம். அயன் ஸ்கில்லெட் எடுத்துக்கோங்க, அது சூடு பண்ணிக்கலாம். இதை செய்கிறதுக்கு நம்ம அவகடோ ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். நிறைய ஆயில் தேவையில்லை. இதை செய்கிறதுக்கு அயன் ஸ்கில்லெட்டில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்குங்க. இது போதும். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு டான்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேக், இது ரிபாய் ஸ்டேக் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாம். 1 மினிட்க்கு அப்புறம் தான் திருப்பலாம், அடிக்கடி திருப்பிவிடக்கூடாது. ஸ்டேக் வேகிறதுக்குள்ளே ஒரு 5 to 6 பல் பூண்டு தட்டிக்கலாம். ரொம்ப பவுண்ட் பண்ணக்கூடாது, லைட்டாக தட்டிக்கலாம். இந்த மோட்டர் அண்ட் பெஸ்டில் வாங்கினோன்னே என்ன பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். இந்த அளவுக்கு தட்டினா போதும், ஃப்ளேவர் வரணும் நமக்கு. எல்லா சைடும் ஈவனாக குக் பண்ணணும். இந்த சைடில் கூட குக் பண்ணுறதுக்கு நம்ம சார்ச்சி பிடிச்சி பண்ண போகிறோம். இது பாருங்கள், கீழே கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. டான்ஸ் யூஸ் பண்ணி திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், மேலே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு, கீழே வேகட்டும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இதை யூஸ் பண்ணி இப்படி நேராக வச்சு ஆயிலில் சைட் வைஸ் குக் பண்ணிக்கலாம். ஸ்டேக் வந்து 3 லெவல்ஸ் ஆஃப் குக்கிங்கில் பிடிக்கும் எல்லாருக்கும். ரேர், மீடியம், வெல் டன் அப்படின்னு. ரேர் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மீடியம் வந்து உள்ளே வந்து பிங்கிஷாக இருக்கும், வெளியே நல்லா கோல்டன் ப்ரௌனாக உள்ளே வந்து பிங்கிஷ் இருக்கும் கலர், ஸ்டேக்கோட கலர். 3வது வந்து வெல் டன், நல்லா குக் ஆகிருக்கும், உள்ளேயும் குக் ஆகிருக்கணும், கோல்டன் ப்ரௌனாக இருக்கும் வெளியே. ஸோ அந்த மாதிரி நான் வந்து வெல் டன் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக நான் வந்து ஈவனாக குக் ஆகிறதுக்காக நான் இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் இப்படி பிடிச்சி குக் பண்ணிகிட்ருக்கேன். 70% குக் ஆனதுக்கப்புறம், இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறம் நம்ம பவுன் பண்ணி வச்சுக்கிற பூண்டு இதில் போட்டுடலாம். ஆயிலில் அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம சேர்த்து குக் பண்ணணும். சாச்சி பிடிச்சிட்டு ஆயிலில் கார்லிக்கை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த டைமுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் அடுப்பை, கருகிடாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் அந்த ஆயில் அப்படியே ஸ்டேக் மேலே இன்ஃப்யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளேவர் வரும். அடுத்ததான் இதில் கொஞ்சமாக தைம் போட்டுக்கலாம், தைம் லீவ்ஸ் போட்டுக்கோங்க. அதையும் இந்த பக்கம் ஆயிலே போட்டுக்கலாம். ரெண்டுமே வெடிக்கிறது பார்த்தீங்களா, ஆயிலில் இந்த ஃப்ளேவர் இன்க்ரீஸ் பண்ணி அந்த அப்படியே ஸ்டேக்கை குக் பண்ணணும். இது வந்து பக்கத்துலேயே நின்று அதை பிடிச்சிக்கே குக் பண்ணணும். அடுத்து இந்த ஆயிலை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு 7 to 10 minutes உங்கள் அடுப்போட ஸ்பீடுக்கு அந்த மாதிரி, லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு
இதை அப்படியே குக் பண்ணிகிட்டே இருங்க, ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது இந்த ஸ்டேக்கை திருப்பியும் விட்டுக்கிறேன், ரெண்டு சைடையும் ஃப்ளேவர் வரட்டும். இதை வந்து நீங்கள் நான்ஸ்டிக் பேன்லேயும் பண்ணலாம், ஆயில் கிளர்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், நின்று வேகும். இப்படி பிடிச்சிக்கிட்டு ஆயில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸ்டேக்கில் அப்படியே படுற மாதிரி வேகும். கொஞ்சம் ஃப்ளேவருக்கு மேலே போட்டு விடலாம். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்டிக்ஸ் ஆஃப் பட்டர் போடுங்க. பட்டர் கடைசியாக தான் போடணும், இல்லைனா பேர்ன் ஆகிடும். இப்போ பட்டர் போட்டதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூப்லேயே வந்து பட்டரோட ஃப்ளேவர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த பட்டர் இன்க்ரீஸ் பண்ண ஆயில் போட்டு மேலே ஊற்றுங்க. இதுக்கப்புறம் திருப்பி விடுவேணா இந்த மாதிரி பண்ணுங்கள். பட்டர், கார்லிக், டைம் எல்லாமே வந்து ஃப்ளேவர் இந்த மாதிரி எடுத்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு அந்த சூப்லேயே இப்படி எடுத்து மேலே போடுங்க. இதை எடுத்துடலாம். இப்போது ரிபாய் ஸ்டேக் ரெடி, கட் பண்ணி பார்க்கலாம். இது பர்ஃபெக்டாக குக் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி பாருங்கள், 150 அண்ட் அபவ் வந்துருச்சுன்னா வெல் டன் அப்படின்னு அர்த்தம். 5 to 6 minutes ரெஸ்ட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணலாம். இது பாருங்கள், உள்ளே பிங்க் ஆலாமல் உள்ளேயும் நல்லா ப்ரௌனாக, மேலே கோல்டன் ப்ரௌனாக குக் ஆயிருக்கு. ஸ்டேக் வெல் டன் குக். ரிபாய் ஸ்டேக் ரெடி ஃபார் டின்னர். டூ ட்ரை திஸ் ரெசிபி. ஸ்டே கனெக்டட் வித் சென்னை ஃப்ளேவர்ஸ். தேங்க்யூ.